ஹாய் கைஸ், நான்வெஜ் சாப்பிட்ற பெரும்பாலான மக்களுக்கு சிக்கனும் ரொம்ப பிடிக்கும். ஒரு கோழியை கொண்டுட்டு அதோடைய ரெக்கை எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு தென் அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதோடைய கறியை தான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை நிறுத்துமா? அப்படிதான் சாப்பிட முடியும். பின்ன வேற என்ன பண்ண முடியும் நீங்க சொன்னீங்கன்னா, உடனே தாய்லாண்டை சேர்ந்த சோருவட் இதை கேட்டு கதற ஆரம்பிப்பாரு. ஏன்னா அந்த மனுஷன் வீணா போற அந்த இறகை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அதை வச்சு பாக்குறதுக்கும் டேஸ்ட் சிக்கன் மாதிரி இருக்க ஒரு கறியை பண்றாரு. அது எப்படி திமிங்கலம் பண்ண முடியும்னு யோசிச்சா, சோர்வட் அந்த இறக எல்லாத்தையும் கூழு மாதிரி ஆக்குறாரு. அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய சில கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்கிறாரு. கூடவே மசாலா பேஸ்ட்லாம் கலந்து அதை கறி ஆக்குறாரு. அது கூடவே கொஞ்சம் மசாலா பேஸ்ட்லாம் கலந்து அதை பேக் பண்ணிட்டு கடைசியா சிக்கன் மாதிரியான ஒரு டேஸ்ட்லெஸ் கறியை பண்றாரு. ஃபைனலா அந்த கறியை சமைச்சும் பார்த்துருக்காங்க. அதோட டேஸ்ட் 100% சிக்கன் மாதிரியே இருந்துதான். அது மட்டும் இல்லை கைஸ், இதுல 0 fat, அப்புறம் 0 carbs இருக்கு, அண்ட் இதுல நிறைய ப்ரோட்டீன்ஸும் இருக்கான். வெல் கைஸ், இந்த ஃபெதரில் பண்ண சிக்கன் கறியை நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை.